இந்த மாவீரன் கிட்டு படத்தை டேஷ் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் டேஷ். முதல் டேஷில் வந்து வாழ்த்து, அடுத்த டேஷில் வந்து வணக்கம். கோடிட்ட இடங்களின் நிரப்புக. இந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வாய் தவறி வந்துருச்சு, சாரி. சமீபத்தில் ஒருத்தர் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிருக்காரு, வழி தவறி போய் மாட்டிக்கிட்டதில் எதுக்க வந்து ஒரு புலி வந்துருச்சு. வந்தோன்னா பயந்து போய் எப்படி உட்காந்து, கடவுளே என்னை எப்படியாவது இந்த புலிகிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணியிருக்காரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த புலியும் ப்ரே பண்ணிகிட்ருக்கு. நான் தான் ப்ரே பண்ணுறேன், நீ ஏன் ப்ரே பண்ணுற? டேய், நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தான்டா சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம படம் எடுக்கும்போது எல்லோரும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஆடியன்ஸு தேட்டருக்கு வரும்போதும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் வராங்க, எப்படியாவது இந்த படம் நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது, டெஃபினட்டாக இந்த படம் நல்லாயிருக்கும். அந்த 570 கோடி அந்த கண்டெய்னரில் காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. காவேரி பிரச்சனை எப்போ வரும், எப்போ தீர்வும் நமக்கு தெரியல. முல்லைப்பெரியார் விஷயமும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இந்த தொடரி படத்தில் அந்த 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த ட்ரெயினில் அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கலை? இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது. நான் இதை எதுக்காக சொல்லுவேன்னா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்க, ஆனால் சினிமாவை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கிழிகிழியும் கிழிச்சிருவாங்க. அதனால் இன்றைக்கி மிந்தியோட ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி கவனமாக எடுக்கப்படுற படம் தான் இந்த மாவீரன் கிட்டு. ஸ்ரீதேவியாவை பற்றி எல்லோரும் ரொம்ப வழிஞ்சாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதேவியா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. சமீபத்தில் ஒருத்தர் வந்து இடுகாட்டு கூட்டிகிட்டு போய், நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு அடக்கமான பொண்ணு கேட்டிங்களே, அந்த பொண்ணு இப்போ தாங்க அடக்கமாச்சு, இங்கே தான் இருக்குது. அதாவது நாட்டில் அடக்கமான பொண்ணை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைமையில் ஸ்ரீதேவியா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு. டைரக்டர்களுக்கு கைக்கு அடக்கமான பொண்ணுன்னு சில பேர் இருப்பாங்க, நான் அதை பற்றி சொல்ல. இவங்க வந்து டைரக்டர் நம்பிக்கையில் அடக்கமான ஒரு பொண்ணு. அதுக்கு உதாரணம் வந்து இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது என் கண்ணிலேருந்து டேஸ் வரணும், எனக்கு எதிர்க்க ஸ்ரீதேவியா உட்காந்துருக்கணும். ஸ்ரீதேவியாவுக்கு பின்னாடி தான் கேமரா, அதாவது ஸ்ரீதேவியோட முகம் தெரியாது, என் முகம் தெரியும். அப்போது டைரக்டர் சொல்கிறாரு, என் கண்ணில் டீஸ் வரணும், ஸ்ரீதேவியாவுக்கு கிளிசரின் கொடுங்கன்றாரு. என்னடா என் கண்ணில் கிளிசரின் வர்றதுக்கு எதுக்கு ஸ்ரீதேவியாக்கு கிளிசரின் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. அவர் போட்டுக்குமா அப்படின்னாரு. அந்த பொண்ணு வந்து தயங்குறாங்க, நான் எதுக்கு, ஏன்னா எனக்கு பின்னாடி தானே தெரியாது, கண்ணு தெரியாதுன்ட்டு. இல்லை இல்லைம்மா, நீ போட்டுக்கோ, அப்போ தான் சாருக்கு வந்து சரியான எமோஷன் வரும்னா நீ டெஃபினட்டாக அதை செய்யணும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அந்த பொண்ணு, டக்குன்னு உடனே கிளிசரின் போட்டாப்பில். இன்றைக்கி ஒரு வளர்ந்து வர நிலைமையில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு செய்கிறதுன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அதை ரொம்ப கவனித்து பார்த்தேன் நான். இப்போ அவங்க சொல்லும்போது அவங்க எக்ஸ்பிரன்லேயே தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பொண்ணு. அந்த அழகை விட நான் ரொம்ப முக்கியமான அழகாக பார்க்குறது இதை தான். பிரபுதேவா வந்து என்னுடைய கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்துக்கு பாருங்கள், மறுபடியும் கோடிட்ட இடங்களுக்கு தெரிய வருது. அந்த படத்துக்காக ஒரு சாங் வந்து நடனம் அமைக்கிறாரு. அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும், ரிஹர்சலுக்கு மட்டும் 10 டேஸ் வரணும். அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் 10 டேஸ் ரிஹர்சல் வந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணை வச்சு நான் அந்த சாங் எடுப்பேன்ட்டு. 2 நாளில் அவங்க டான்ஸ்லாம் கற்றுக்குவாங்க, அந்த மீதி 8 நாள் வந்து பர்ஃபெக்ஷனுக்காக எனக்கு தேவைப்படும்ன்ட்டு. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில். அதில் ஒரு பெரிய தீவிரவாதி பர்ஃபெக்ஷனில் சுசீந்திரன் அவர்கள். சமீபத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க போன வாரத்தில். அந்த பேட்ச் ஒர்க்குன்னா நான் உடனே காலையில் எழுந்து மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம், இந்த படத்தில் விக்கு வச்சுருக்கேன் நான், தலைக்கு மேலே வேலை நிறைய. ஸோ அதனால் விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போனால், பேட்ச் ஒர்க் என்னென்னா ஒரு லெட்டரை வந்து ஒரு கை, அந்த லெட்டரை கசக்கிறது, இன்செர்ட் வந்து கைக்கு, அந்த கை கசக்கிறது எந்த கை வேணாலும் கசக்கலாம் அந்த லெட்டர், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது என்னுடைய கையாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேட்ச் ஒர்க்னு கூட்டிகிட்டு போய் ஆர் சுந்தரராஜெல்லாம் இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க்னு கூப்பிட்டு போய் தான் கதையை எடுப்பார். ஷூட்டிங்லாம் படத்தை விட்டுட்டு பேட்ச் ஒர்க் டைமில் தான் வந்து கதையை எடுப்பார் இவர். அப்படி இல்லாமல் ஒரு சின்ன காகிதத்தை கசக்கிறதுக்கு கூட டெஃபினட்டாக அந்த கை தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் கொலை பண்ணுறது, தீத்து கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணால் டெஃபினட்டாக சுசீந்திரன்ட்ட சொல்லலாம். பிளானிங்கிறது அப்படி ஒரு பயங்கர பிளானிங். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் நடிக்கிற படத்தில் வழக்கமாக வந்து நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து ஸ்பீடாக இல்லைங்கிற பல நேரத்தில் எனக்கு வருத்தம் நிறைய படங்களில். இதை வேகமாக எடுக்கலாமே, இதையும் இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறாங்கன்ட்டு.
பட் சுசீந்தரனோட ஸ்பீடை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனைவி, ஒரு 45 வயசு மனைவி வந்து கணவன்கிட்ட இந்த மாதிரி, நீங்கள் இனிமேலும் உங்கள் உதட்டில் வந்து லிக்கர் பட்டதுன்னா இனிமேல் நான் வந்து என்கிட்ட உங்களுக்கு முத்தம் கிடைக்காது, இனிமேல் உங்கள் உதட்டில் லிக்கர் பட்டதுன்னா என் உதட்டிலேருந்து உங்களுக்கு முத்தம் கிடைக்காது அப்படின்னு நான் அப்படி யோசிச்சிருக்கேன். நீ என்ன யோசிக்கிறீங்க, 18 இயர்ஸ் ஓல்டு விஸ்கியா ஸ்காட்ச், 18 இயர்ஸ் ஓல்டு ஸ்காட்சா, இல்லாட்டி 45 வயசு உமனோட லிப்பா, அது ரெண்டு எது பெட்டர்னு யோசிச்சுட்ருக்கேன்ட்டு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சுசீந்திரனை செலக்ட் பண்ணது வந்து அவங்க படத்தோட வெற்றியை முன்னாடியே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரசனையான, ரொம்ப காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திராசாமி அனையமாக இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறமா டெஃபினட்டாக ஒரு சந்தோஷ சாமியாக தான் இருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவரை சேர்ந்த எல்லாருக்கும். மிஸ்டர் இமான் இப்போ அவரே சொன்னார், இந்த இசைக்கருவிகள்லேருந்து இந்த பாடல்கள் வரல, என்னுடைய இதயத்திலேருந்து வந்ததுன்னு. ஏன்னா ஒவ்வொரு பாட்டை கேட்கும்போது நான் இதை உணர்ந்திருக்கேன், இது வெறும் இசைக்கருவிகள்லேருந்து வர்றது இல்லைன்ட்டு. அதே மாதிரி யுகபாரதி அவருக்கு சின்ன வீடு போல இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வீட்டில் தான், அந்த மாதிரி ஒரு அது சின்ன வீடு மாதிரி பயங்கரமாக டியூன் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். அதனால தான் நல்ல நல்ல டியூன் அதில் வருது. அதே மாதிரி யுகபாரதி அவர்கள் வந்து இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவர் சொன்னார், இந்த வசனம் ரொம்ப சிறப்பாகிறது நான் பேசுகிறதன் மூலமாக, எந்த நடிகருடைய பாவனை மூலமாக அந்த வசனம் சிறப்பாகும்னு. எவ்வளோ சிறப்பாக நடிக்கிறவங்களாக இருந்தால் கூட வசனம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த நடிகர்கள் மூலமாக அது மேம்படும். அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, இந்த மாதிரி திரைக்கதை அமைக்கணும்னு எல்லாரும் கேட்குறாங்க, டைரக்ஷன் பண்ணு கூட உங்களை கேட்பாங்க. நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு படம் தயாரிங்க, அந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னு கேட்டுக்கிறேன் இல்லையா. ஸோ அப்படி இது ரொம்ப சிறப்பான சந்தோஷமான ஒரு படமாகவும் காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல படம் வெறும் காதலோடு மட்டுமே செய்யப்பட்டது. ஹீரோயினை பற்றி பேசும்போதெல்லாம் நான் இவ்வளோ பேசினேன், ஹீரோவை பற்றி பேசுனா டக்குன்னு ஒரு 4 வாரத்தை கூட வரமாட்டேங்குது எனக்கு, அது என்னமோ தெரியல, அப்படியே பழகி போச்சு நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆகிடுவார், அதாவது மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷ்ணு ஆகிடுவார். பேணாது பெண் விழையான் ஆக்கம் நானாக நானு தரும்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதாவது கடமையை விட்டுட்டு பெண் பின்னாடியே அலைகிறவன் டெஃபினட்டாக நாணி கூணி கேவலப்படுற அளவுக்கு இருப்பான் வாழ்க்கையில்ன்னு சொல்லிட்டு ஒரு குறள். இந்த படத்தில் கடமையை நேசிக்கிற ஒரு காதலனாக விஷ்ணு இருக்கார், அவனை நேசிக்கிறதையே கடமையாக இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நாட்டுப்பட்டு நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மீதியெல்லாம் நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.